வணக்கம் வாடிக்கையாளர்களே, வீடு வீட்டுமனை சந்தை யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, கனவு அப்படிங்கிறது நம்மளை தூங்க விடாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தாலும் கூட சொந்த வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கணும்னு நமக்கு பல பேருக்கு கனவு இருக்கும். அப்படிப்பட்டவங்களோட சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றுறது தான் எங்கள் சேனலோட லட்சியமே. அந்த வரிசையில் இன்றைக்கி இறைவன் நகர் ரிங் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்தில் தாங்க, டெவலப் ஆகிக்கிட்டு இருக்க ஏரியான்னு கூட சொல்ல வேணாம், ஆல்ரெடி டெவலப் ஆகிருக்கிற ஏரியா. 150க்கும் மேலே வீடுகள் ஆல்ரெடி எக்கச்சக்கமாக இங்கே வந்துட்டாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடி வந்துட்டாங்க. இன்னும் 30க்கும் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் த வேல போய்கிட்டு இருக்குது. அந்த சைட்டில் செம்மையாக சூப்பராக அழகாக ஒரு 2BHKல இப்போ ஒரு வீடு இருக்குங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். டிடிசிபி அப்ரூவ்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் வாலுக்கு உள்ள போர்வெல்லேருந்து அது எல்லாமே இன்க்ளூசிவாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி இந்த வீட்டோட வீலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்களோட ட்ரீம் ஹவுஸாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களோட புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ நவ். வீடு எங்கேயும் இல்லைங்க, இங்கே தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த 2BHK இண்டிவிஜுவல் லக்ஸரி வில்லா, இறைவன் நகரில் இருக்கிற ஒரு முக்கியமான சைட் இது தான். இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுற்றி பாருங்கள், ஏகப்பட்ட மரம். இந்த மரம்லாம் ஆக்சுவலி 6 வருஷத்துக்கு முன்னாடி மரக்கன்றுகளாக நாங்கள் தான் வச்சோம். இப்போ மரக்கன்றுகள் ரொம்ப அழகாக டெவலப் ஆகி வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே சிட்டிங் பெஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு 2 அட்ஜஸ்டன்ட் வீட்டுக்குமே ஆப்போசிட்டில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த மாதிரி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ வாக்கிங் போகிறவங்க, சம்மர் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மல்டி பர்பஸ் சிட்டிங் பெஞ்ச். அப்படியே வந்தோன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், அந்த கலர் இட் இஸ் கிவிங் தி ஆசம் லுக். அந்த கலர் காம்பினேஷன், ஃப்ரண்ட் எலிவேஷன் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே பார்த்தீங்கன்னா கார்டன் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கிறோம். இதுதான் ஆக்சுவலாக சோக் பெட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் சரி வேஸ்ட் வாட்டர்ஸுமே அடியில் அப்படியே அப்சர்வ் ஆகி போகிறதுக்காக. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷனில் நம்ம முன்னாடி இருக்கிறது மெயின் கேட். ஸோ மெயின் கேட்டை தாண்டின உடனே யூ ஹாவ் அ ஸ்பேஷியஸ் போர்ட்டிகோ. போர்ட்டிகோ அப்படிங்கிறது நம்ம கார் பார்க்கிங்க்கு ஸோ அத்தியாவசியமான தேவையாக மாறிடுச்சு இப்போ இருக்க காலத்தில். ஸோ அப்படியே அந்த கார் பார்க்கிங்லேயே சைடில் பார்த்தீங்கன்னா சனி மூலையில் உங்களுக்கு மோட்டர் ஃபெசிலிட்டி, சப்மர்சிவ் மோட்டர். வெளியில் வந்து ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணாமல் உள்ளேயே இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா வீட்டோட சைட் வே இருக்குது காம்பவுண்ட் வாலோட. ஸோ காம்பவுண்ட் வால்லேருந்து பிளான் அப்ரூவல் காஸ்ட்லேருந்து எல்லாமே இன்க்ளூஸ் தான். ஈவன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைன் வரைக்குமே எல்லாமே உங்களுக்கு காஸ்டிங்கில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா EB கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது செக்யூரிட்டி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் டோர் இல்லாமல் அவங்க வெளியிலையும் சரி இங்கே முன்னாடியும் சரி உங்களுக்கு செக்யூரிட்டி கேட் வந்துடும். தென் ஃபைனலி ஹியர் வி ஹாவ் அ 2-வீலர் பார்க்கிங்கான ஒரு ஸ்பேஸ். இங்கே இருக்கிறது தான் செப்டிக் டேங்க், வாய்மொழியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செப்டிக் டேங்க் உங்களுக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக அப்படி ஃப்ளோர் லெவலில் இருக்கிறதுனால அதை அப்படியே கனெக்ட் பண்ணி உங்களுக்கு 2-வீலர் பார்க்கிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. அப்படியே வீட்டோட அட்ஜசன்ட்டில் போனோன்னா நமக்கு அந்த ஸ்டேர் கேஸ் இருக்குது, டெரஸ்க்கான வே. ஸோ இதை நம்ம ஃபுல்லாக வீடியோ டூர் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ஃபைனலாக டெரஸ் வீடியோவை பார்க்கலாம். வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். வாவ், மெயின் டோர் ரெடிமேட் ஸ்ட்ராங் டீக்வுட்டில் செஞ்ச டோர், ரொம்ப ஸ்ட்ராங். அந்த எலிவேஷனும் கூட பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படியே ஹாலுக்கு போகிறோம். ஹாலில் பாருங்கள் 4x2ல் வெர்டிஃபைட் டைல்ஸ், அட்ராக்டிவாக கிளாஸி அவுட்லுக்கோடு இருக்குது. அதே மாதிரி டியூரபுளாகவும் இருக்கும். டிவி ஷோகேஸ்னால் டிவி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, கீழே இருக்க கபோர்டெலாம் நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வகையிலையுமே இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சென்ட்ராக டிவி வந்துடும். சைடில் எல்லாம் நம்ம மற்ற டெக்கரேட்டிவான ஐட்டம்க்கு ஃப்ளவர் வாஷ், எது தேவையோ உங்களோட விருப்பமோ நீங்கள் அதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த லிவிங் ரூமில் இந்த ஹாலில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபால்ஸ் ரூஃப் தாங்க. யூனிக் டிசைன், பர்ஃபெக்டாக டிசைன் பண்ண ஃபால்ஸ் ரூப். ஸோ நிறைய பேர் அந்த ஃபால்ஸ் ரூப் அப்படிங்கிறது அழகுக்கு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அழகுக்கு தாண்டி இதில் முக்கியமான ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது என்னங்கிறது ஆக்சுவலாக நமக்கு வந்து வீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ரூஃப் வந்து 10 feet வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபால்ஸ் ரூஃபிங் பண்ணுறது மூலமாக அது ஒரு 2 feet உங்களுக்கு என்ன ஆயிரும், குறைஞ்சிரும், 8 feet கிட்ட வந்துடும். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் உங்களோட வால்யூம் ரூமோட மொத்த அளவு என்ன ஆகும்னா குறையும். அப்போ நீங்கள் ஹாலில் ஏசி யூஸ் பண்ண பண்ணினா பவர் கன்சம்ப்ஷன் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால தான் ஏகப்பட்ட கமர்ஷியல் ஏரியாஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா பில்டிங்ஸ்ல எல்லாத்துலயுமே ஃபால்ஸ் ரூஃபிங்ன்றது கண்டிப்பா வச்சிருப்பாங்க. சோ அது அழகுக்கு தாண்டி உங்களோட பவர் கன்சம்ப்ஷனுக்கு இது என்ன பண்ணுனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப காம்பேக்டாக அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. டோர் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. அந்த டோர்லையும் உங்களுக்கு பெல் ஷேப்பில் காவிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இருக்கிறது ஹால். இப்போ நான் உங்களை மாஸ்டர் பெட்ரூம்க்கு கூப்பிட்டு போகிறேன். ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட டோர் தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க மாஸ்டர் பெட்ரூமில் ஆல்ரெடி வால் மவுண்டடாக வுட் ஒர்க் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம பீரோ வாங்குகிற செலவு மிச்சம். அண்ட் ஒன் மோர் திங், இதில் ஒரு அவுட்லுக்குக்காக உங்களுக்கு கிளாஸும் இருக்குது. ஸோ வி கேன் யூஸ் இட். அப்படியே மேலே பார்த்தோன்னா வி ஹாவ் அ லாஃப்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு. ஸோ பியூட்டிஃபுல் அவுட்லுக்கோடு கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தோன்னா இங்கே மாஸ்டர் பெட்ரூம்லையுமே நமக்கு ரொம்ப அழகான ஃபால்ஸ் ரூஃபிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே நம்ம ஏசி ஃபிட் பண்ணுவாங்க. லிவிங் ரூமில் இருக்குதோ இல்லையோ மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கும். ஸோ அந்த ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸுமே இங்கே உங்களுக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம், ஃபால்ஸ் ரூஃப், அல்டிமேட்டான இந்த வுட் ஒர்க், லாஃப்ட் ஒர்க், இங்கே இருக்கிற கபோர்ட் ஃபெசிலிட்டி, இது மட்டும் இல்லாமல் அட்டாச் பாத்ரூமோடையே நமக்கு வந்துடுது. ஸோ அட்டாச் டாய்லெட் அப்படிங்கிறது டாய்லெட் கம் பாத்ரூம் தான். இப்போ யாரும் இண்டிவிஜுவலாக ப்ரொவைட் பண்ணுறதில்ல. யூ கேன் see that டைல்ஸோட செலெக்ஷனே ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் கம் பாத்ரூம். ஸோ வென்டிலேஷனுக்காக இருக்குது. எஸ், ஸோ அப்படியே பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டோன்னா நவ் வி கேன் கோ டு தி நெக்ஸ்ட் பெட்ரூம். அதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸை நம்ம யூட்டிலிட்டி பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ இங்கேயே ஒரு காமன் வாஷ் பேசன் இருக்குது. ஸோ செகண்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. இது இண்டியன் டாய்லெட், இதுவும் டாய்லெட் கம் பாத்ரூம். சேம் அதே செட்டப், அதே டைல்ஸ் கலெக்ஷன். பியூட்டிஃபுல்லாக அந்த கூழாங்கல் இருக்கிற மாதிரி ரியல் ஃபீல் கொடுக்குற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது காமன் டாய்லெட். காமன் டாய்லெட்லேருந்து போனோன்னா செகண்ட் பெட்ரூம். ஸோ செகண்ட் பெட்ரூமோட வால் கலருமே ஆல்மோஸ்ட் சேம், க்ரீன் கலரில் இருக்குது. அங்கே இருந்த மாதிரி இங்கேயும் நமக்கு வால் மவுண்டட் கபோர்ட் அட்டாச் வித் மிரர் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுறேன், உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், இங்கே மேலே உங்களுக்கு ஹேங்கருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஹேங்கர் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து சாரீஸு இல்லை ப்ரொஃபஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்லாம் தொங்க வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஸ்பேஷியஸான கபோர்ட் வித் டோர். மேலே ஆஸ் யூஷுவல் அதே வுட் ஒர்க் பண்ணி கவர் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. விண்டோக்கு மேலே ஸ்க்ரீனுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. ஓகே, செகண்ட் பெட்ரூமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி, தட் இஸ் நத்திங் பட் கிச்சன். ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே உங்களுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னா கிச்சனுக்கான ஸ்டேஜோட மட்டும் இல்லாமல் கடப்பாக கிரானைட் போட்டிருக்கிறாங்க. ஸ்ட்ராங்காக டியூரபுளாக இருக்கும். சிங்க் பார்த்துட்ருக்கீங்க, வாட்டர் டேப் இருக்குது. இது யூஸ்வலாக எல்லா கிச்சன்லேயுமே இருக்கிறதானா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே அடிஷ்னலாக என்னென்ன இருக்கும் அப்படின்னா யூ கேன் see the டைல்ஸ். ஸோ வாலில் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும், எதா ஆச்சுன்னா துடைக்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. அல்டிமேட்டாக நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சிம்னி ஹப்போடு உங்களுக்கு என்ன பண்ணுன்னா இந்த கிச்சன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ கிளென் கம்பெனி, வெரி பிராண்டட் கம்பெனி ஃபார் சிம்னி, அதுவும் உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஒன் மோர் திங், கிச்சனில் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ லாஃப்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருக்கு. அண்ட் அல்டிமேட்லி மாடுலர் கிச்சன் with full accessories. Full accessories in the sense சும்மா ஸ்டோரேஜ்க்காக மட்டும் இல்லாமல் See, தட்டு, ஸ்பூன், கரண்டி, நைஃப், எந்த விதமான கிச்சன் பொருளும் வைக்கிற மாதிரியான கம்ப்ளீட் ஆக்சசரிஸ். அப்படியே பார்த்தோன்னா இங்கே நமக்கு சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கூட இருக்குது. ஸோ அப்போ கிச்சனில் நீங்கள் சமைக்கிறத தாண்டி மற்ற எல்லாமே உங்களுக்கு இந்த வுட் ஒர்க்கில் என்ன ஆயிரும், கவர் ஆயிரும். ஸோ உங்கள் கிச்சன் எப்பயுமே நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். ஈவன் கிச்சனில் கூட அதே 4x2 வெர்டிஃபை டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. அண்ட் கிச்சனுக்கு வெளியில் பார்த்தோன்னா உங்களுக்கு டோர் இருக்குது. ஸோ யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் இருக்க டோர் தான். ஆனால் அது இல்லாமல் உங்களுக்கு செக்யூரிட்டி கேட்டோடையே உங்களுக்கு என்ன வந்துடும்னா டோர் வந்துடும். கிச்சனில் இருந்துமே ஹால் உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸபிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் இண்டிவிஜுவல் வில்லாவை பர்ஃபெக்டாக இன்டீரியர் டிசைனிங்கும் பிளானிங்கும் பண்ணி லக்ஸரியஸ் வில்லாவாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றிருக்காங்க. ஸோ வீடை ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ டெரஸ் லுக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டோட அட்ஜசன்டில் என்னென்ன ஏரியாஸ் இருக்குது, என்னென்ன வீடு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டெரஸ் ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குது, ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. ரூஃப் கார்டனிங் பண்ணுறது, எனி திங், மார்னிங் எக்ஸசைஸ், வாக்கிங் எல்லாமே பண்ணலாம். சரௌண்டிங்கில் இருக்கிற வீடுங்களை உங்களுக்கு நான் காட்டுறேன். 150க்கும் அதிகமான வீடு இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்குது. எக்கச்சக்கமான வீடு இந்த ஏரியாவில் இருக்குது. ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. ஸோ அமைதியான பிளேஸு, லிவிங் பர்பஸ்க்கு ஏற்ற ஒரு வீடுங்க. இந்த வாசலில் நான் சொன்ன அந்த சிட்டிங் பெஞ்ச், ஓகே. ஸோ வீடு அப்படின்னு வந்துட்டாலே நம்ம மைண்டில் வர மொதல் விஷயம் என்னென்னா செக்யூரிட்டி இஷ்யூஸ் தான். செக்யூரிட்டி அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறோம். நீங்கள் போட போகிற ஒவ்வொரு அமௌண்ட்டுமே வேல்யூ ஃப்யூச்சரில் உங்களுக்கு கேரண்டீடு, அதுக்கு நாங்கள் கேரண்டி தரோம். அது இல்லாமல் செக்யூரிட்டி செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி. ஆல்ரெடி 150 பேருக்கு மேலே உங்களை சுற்றி இங்கே குடியிருக்கிறாங்க. அது மொதல் விஷயம். ரெண்டாவது, ஃபுல்லாக உங்களுக்கு காம்பவுண்ட் வால் வந்துடும். ஸோ அந்த காம்பவுண்ட் வால் மூலமாக செக்யூரிட்டி உங்களுக்கு என்ஷூர் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எப்பயுமே டியூட்டி, அதாவது ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் வர மாதிரியான செக்யூரிட்டி எப்பயுமே அங்கே உங்களுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே என்ட்ரன்ஸில் உங்களுக்கு சிசிடிவி கேமராஸும் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அது 4வது ஸ்டேஜ். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீடு இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் வாலோடு உங்களுக்கு என்ன இருக்குன்னா கவராக இருக்குது. இது 5வது செக்யூரிட்டி. அல்டிமேட்டாக அதுக்கும் மேலே உங்களுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லையும் பேக் என்ட்ரன்ஸ்லையுமே உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா செக்யூரிட்டி கேட் வீட்டுக்குள்ளேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரம் மேலே இருக்கிற நம்பருக்கு உடனே என்ன பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், கால் பண்ணலாம். அண்ட் அல்டிமேட்டாக உங்களுக்கு இந்த வீடை கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே பிளானில், இதே ஏரியாவில், இதே சைட்டில் எக்கச்சக்கமாக நாங்கள் இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா வீடுங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணியுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு உடனே என்ன பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.